வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 20/11/2021 சனிக்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 772 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று மற்றும் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். பெட்ரோல் டீசல் மீதான மாநில அரசின் வரி அளவு மேலும் குறைக்கப்படுவது நியாயமும் சத்தியமும் அல்ல என நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் பல்லவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்கள் வியாபாரத்தில் விவசாயிகள் விழிப்போடு இருக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோயிலில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு இன்று மாலை மகா தீபம் ஏற்றப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் பாலாற்றில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு வினாடிக்கு 100,000 கனடி நீர் செல்வதால் வலஜ பகுதியில் உள்ள அரசு பள்ளி மற்றும் அரசு மருத்துவமனை பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறது. தமிழகத்தில் நேரடி தேர்வை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட கைதான மாணவர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். தனியார் செவிலியர் கல்லூரித்தாளர்கள் மீது பாலியல் புகார் கூறி 200 மேற்பட்ட மாணவிகள் திண்டுக்கல் பழனி சாலையில் வெள்ளிக்கிழமை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூண்டி ஏரிக்கான நீர்வரத்து 42 கனடியாக அதிகரித்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமை 3 மணி நேரம் நிலவரப்படி நொடிக்கு 30,000 கனடி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளதால் ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திமுக எம்பி ரமேஷுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூரில் வீடு இடிந்து 9 பேர் பலியான சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 10,00,000 நிவாரணம் வழங்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற்றதையடுத்து கொங்கனவள்ளி வட்டாரத்தில் திமுக பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியாவில் டெய்லியும் தலைப்பு செய்திகளும் முக்கிய செய்திகளும் தெரிஞ்சு கொள்வதற்கு எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் கனமழை காரணமாக இன்று 10 மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.